நான் பிஷப் ரோட்ல நாளை காலையில் சைன் செய்யுங்க. இந்த வேளம்பிரையும் பற்றி உதய் வந்து என்கிட்ட ஒரு டைம் சொன்னாருங்க. நான் அதை போன வேளம்பிரையும் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு 50 மூட்டை காட்டு எடுத்தேன்னா ஒரு 20-25 மூட்டை உருட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உதய் வந்து போன February 21st 2019 வந்து பண்ணாருங்க. அது ஃபஸ்ட்டு ட்ரையல் நான் தான் போட்டேங்க. அந்த வருஷம் அடித்த போதும் ஃபஸ்ட் டைம் தான் அடித்தேன், ஒரே டைம் தான் அடித்தேங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் பார்க்கும்போது 50 மூட்டைக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மூட்டை உருண்டத்தான் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் செகண்ட் கிராப்பே வந்து என்ன பண்ணேன், டூ டைம் யூஸ் பண்ணேங்க. அதுலேருந்து வேஸ்டேஜே சுத்தமாக இல்லைங்க. இந்த வருஷம் 2020 சிங்கிள் பர்சன்ட் கூட வேஸ்டேஜே இல்லைங்க. ஸ்ப்ரேயிங் மெத்தட் வந்துங்க, ஃபஸ்ட்டு கேரட்டு விட்டதுக்கப்புறம் தேர்ட் டே சிங்கர் அடிங்க, 5th day or 6th day கம்பல்சரி வேளம் ஃப்ரேம் வந்து 50 ml பர் டேங்க்கு ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காலையில் ஒரு 10 minutes ஈரம் பண்ணுங்கள். சாயந்தரம் 10 minutes வீக் 1 week வந்து கம்பல்சரி நீங்கள் அதை பண்ணி ஆகணுங்க. அப்புறம் செகண்ட் டைம் வந்து ஒரு 30-32 days வரைக்கும் நீங்கள் திருப்பி ரெண்டாக ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி கண்டினியூஸாக 1 week வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து வாட்டர் கம்பல்சரி நீங்கள் பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் நல்லா இருக்கும்.